இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மெட்ரோவில் போக போகிறோம். என்னது ஒரு கார்டு கொடுத்தாங்களே அதை பற்றி சொல்லி. ஒரு நாங்கள் இப்போ வந்து இந்த போது புதுசாக ஏதோ மெட்ரோ கார்டுன்னு கொடுத்துருந்தாங்க, ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா? ஆக்சுவலி ஆல்ரெடி இருக்குது, பட் ஆனால் இது முதல்ல வாங்கும்போது பேமெண்ட் இப்போ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதை நம்ம ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கணுமா? கார்டு மட்டும் ஃப்ரீயாக எங்கெல்லாம் கிரீன் லைட் இருக்கோ அங்க மட்டும்தான் கதவு ஓபன் ஆகும். கிரீன் லைட் இல்லாத இடத்துல நிக்காதீங்க. நாங்க விம்கோ நகர் போக போறோம். வாஷர்மேன் போயிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் எப்படி போக போறோம் எனக்கு டவுட்டாவே இருக்கு. எங்க இருக்கு இங்க திருச்சி மக்களே? இப்ப நம்ம எங்க போறோம்? எங்க போறதா டியூஸ்டே ஹாலிடேன்னு எங்களுக்கு தெரியாது, அதனால நாங்க அங்க போயிட்டு மொக்க வாங்கிட்டு வந்தோம். எஸ், பயங்கரமா மொக்க வாங்குவோம். நம்ம இப்ப என்ன பண்ணோம்? இறங்க வேண்டியது திருவொற்றியூர் மெட்ரோல. வாஷர்மேன் பேட் மெட்ரோல இறங்கிட்டு எந்த ட்ரெயின் எந்த ட்ரெயின் பார்த்தா இதே ட்ரெயினே தான் திருவொற்றியூர் மெட்ரோக்கு போ. எல்லாம் மிஸ்டேக் பண்ணியாச்சு. வந்து 2 hours வேலிட்டி இருக்கனால நம்மளால போக டிக்கெட்ல வேலிட்டி இருக்கு. அதுவரை ஒரு டிக்கெட் வந்து 2 hours மட்டும் தான் வேலிட்டி இருக்கு. ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டே இருக்காதிங்க, அதுக்கு ஒரு வெளியே விட மாட்டேன். கெட்டிங்களுக்கு வந்து இந்த கண்ணாடியில் வந்து விசிபிலிட்டி அதிகமாக இல்லையா, அவளுக்கு வந்து நம்ம அண்டர் கிரவுண்டில் போகிறதும் தெரியணும். இப்படிதான் இருக்கு மெட்ரோவுடைய குவை. கிருத்திகா பார்த்து ரொம்ப அப்செட் ஆயிட்டான். நம்ம இப்ப சக்சஸ்ஃபுல்லா டோல்கேட்ன்ற ஒரு ஸ்டாப்பில் இறங்கியிருக்கோம். ஒரு அக்கா தான் எங்களுக்கு சஜஷன் கொடுத்தாங்க, டோல்கேட்டில் இறங்கி ஒரு சந்தில் நடந்து போனால் பீச் வந்துடும்னு. நாங்கள் டோல்கேட்டில் இறங்கிட்டோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தொலைஞ்சு போன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துதான், எனக்கு பீதியாக இருந்தது. கேர்ள்ஸ்க்கு எங்கே போனாலும் செக்யூர், சேஃபே இல்லை. நாங்கள் வந்து சொல்ல முடியாது. டோல்கேட் பீச்னு ஒரு பீச்சில் இறங்கினோம். ஒரு அக்கா சொன்னாங்கன்னு இறங்கினோம். இறங்கி போய் பார்த்தா அந்த பீச் ரொம்ப என்ன சொல்றது, யாருமே ஆளே இல்லாத பகுதியா இருந்தது. சரி ஓகே, யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, போய் லஞ்ச் யார் சாப்பிட்டு வரலாம்னு போனோம். ஒரு ரெண்டு கேர்ள்ஸ் இருந்தாங்க. ஒருத்தன் எங்களை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, கேரியா இருந்தது. அதுக்கப்புறம் கூட உடனே ஓடி வந்து ஆட்டோ பிடிச்சி வேற பீச்சுக்கு வந்துட்டோம். அது எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? பயங்கரமா இருந்தது. இங்கே குடூர்மா இருந்தது. ஐயோ செல்ல ஃபோன் பண்றான், இருங்க. இப்ப நாங்க லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். N4 பீச்ல இருக்கோம். நாரினி அண்ட் கூட்டமாக நாய்கள் எங்களை சேஸ் பண்ணி வந்துட்டாங்க. எங்கள் அம்மாவோட புளி சாதம் செம்ம டேஸ்டாக இருக்கு போல, ரொம்ப வெறித்தனமாக சாப்பிட்டு இருக்காங்க. நான் எப்படி சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி பீச் போகிறதா சொல்லி பீச் கொஞ்சம் பார்த்துவாங்க. கூட்டமாக இருக்க பீச்சுக்கு போவாங்க, இந்த மாதிரி தனிமையாக இருக்க பீச்சுக்கு போகாதீங்க. பயங்கர ஸ்டாக்கர்ஸ்லாம் வராங்க, நாங்கள் ரொம்ப பயந்து அது வீடியோ எடுத்துருக்கு போகிறதுக்கு. ரொம்ப ஸ்கேரியாக இருந்து ஒரு பையன் எங்களை சேஸ் பண்ணி வந்தான். ஒரு பீச் டு இன்னொரு பீச்சுக்கு போய் துரத்தி துரத்தி வந்தான். அதில் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அந்த பீச் சேஃப் கிடையாதுன்னு. அதனால் N4 பீச்சுக்கு ஷேர் ஆட்டோ பிடிச்சி வந்தாச்சு. இங்கே மெட்ரோலேருந்து ஒரு 1 kilometer தள்ளி தான். நீங்கள் ஷேர் ஆட்டோ வந்தால் ஒருத்தர் பார்த்துப்போம். சாப்பிடு கேத்திக்கா, சாப்பிடு. அதான் டாக்குமெண்ட்ரி பண்ணுறவங்கள ரெண்டு பேரையும் கொஞ்சம் நல்லா இருக்கும்.
நடு கடல்ல கேண்ட் லைட் போட். அண்ணா கேட்டுச்சா கேண்ட் லைட் டின்னரா? அண்ணா சொல்லுவாங்க இதெல்லாம் செட்டே ஆகாதுமா. ஏன் அவ்வளோ பயம்? நடுக்கடல்ல கேண்டில் லைட் டின்னர் ஒரு போட்ல. எஸ், நடுக்கடல்ல மீன் வெறும் கடல்ல. நாங்க டோல்கேட் மெட்ரோக்கு போயிட்டு இருக்கோம். கத்தீஸ்குள்ள லஞ்ச் சாப்பிட்டாச்சு. சந்தோஷமா உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ஒரு எலி வந்து எங்களை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. எலி பீதியனால நாங்க கலந்து வர வேண்டியதா போச்சு. அழகா ஒரு அஸ்தட்டிக்கா ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். ஆமா, இதை வந்து ஸ்பீட் மோஷன் போட்டுருவோம். தர 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 நம்ம ஓடி போற மாதிரி இருக்கும். கீழே ஒரு கேண்டீன் இருக்கு, அதுல ஏதாவது நல்ல ஸ்நாக்ஸ் இருக்க வாங்கி சாப்பிட்டு போலாமா? கீழே ஒரு கேண்டீன் இருக்கு. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்துட்டோம் நாங்க. நடந்து போயிட்டு அதுக்கு அந்த வழியில போனோம். அருணி இறங்கி ஏறி போனோம் அப்பதான் நினைக்கிறேன். இருக்கும் இருக்கும், அப்படி போய் இறங்கி மேலே ஏறி போனோம். பூங்கடி ரெண்டு பேரும் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. இப்போ நான் அப்படியே எக்ஸ்கியூஸா சொல்றேன், அப்படியே போயிட்டு ஏர்போர்ட் டிக்கெட் கேட்போம் எவ்வளோ சொல்லிட்டு. ஆமா, நான் அப்படியே நான் பெங்களூர் கிளம்புறேன். எங்க என் கையில என் கையில 300 ரூபாய் இருக்கு, நான் அப்படியே பெங்களூர் கிளம்புறேன். ஆமா, என் பாவனா இருக்காங்க, அவங்க வீட்டுல நான் போய் தங்கிப்பேன். ரெண்டு மணி நேரம் வெளியே இருந்தாலே என் மூஞ்செல்லாம் அப்படியே ராகடியா ஆயிடுச்சு. நீ முடி பாத்தியா அப்படியே சாவேஜ். யாரோ ஒருத்தங்க ஹோம் சிக்னாங்க, அவங்க மூஞ்ச பாத்துங்க. இன்சிடென்ட் ஆச்சுன்னா அவங்க வந்து ஹோம் சிக் ஆயிடுவாங்களா? பா சவுக்கர் பெட்டுனா எனக்கு பிடிக்காது, எனக்கு அன்சேஃபா இருக்கும். இந்த ஏரோ ஹப்ன்ற மாலுக்குள்ளே நாங்கள் போனோம். ரொம்ப முக்கியமாக இருந்தது. ரெண்டே ரெண்டு ஃபுட் கோர்ட்டு, இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டும், கீழே ஒரு ரெண்டு மூணு இதுவும் ஷாப்ஸும் தான் இருந்தது. எல்லாம் வில அதிகமாக இருந்தது, அதனால் நாங்கள் திரும்பி அப்படியே வந்துட்டோம். மாலில் கீழேயே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தாங்க, அதுக்கு பக்கத்தில் நாங்கள் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதை தவிர்த்து இந்த மால் ரொம்ப சின்ன மாலாக இருந்தது. இது பேர் வாக்கலேட்டர். அன்னைக்கு ட்ரிப் அதோட முடிஞ்சிருச்சு. நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து அண்ணா நகர் மெட்ரோக்கு நாங்கள் ஒரு டிக்கெட் வாங்கிட்டு அங்கே வந்துட்டு அங்கேருந்து ஷார்ட்டை பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டோம். நல்லா ஜாலியாக இருந்தது. அங்கே என்ன பண்ணிக்கிட்டோம், நாங்கள் எங்களுக்கு அந்த இது கொடுத்துருந்தாங்க சிஎம்பிடி பாஸு, அதில் வந்து நாங்கள் 100 ரூபீஸ் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டோம் திருப்பி இதே மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செர ஸ்டோரிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் எவ்ரி வீக்.